வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கடந்த சில நாட்களாவே அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் பற்றிய ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. அதை பத்தி தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையை குறித்து நம்ம விரிவா இந்த வீடியோல பார்ப்போம். சில ஊடகங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து வெளிவந்த செய்திகளுக்கு மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களின் பதில் அறிக்கை. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறம்பானது. தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு 1/4/2003 முதல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அன்றைய அதிமுக அரசால் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்பின் தமிழ்நாடு அரசு பணியில் சேரும் அனைத்து பணியாளர்களும் இத்திட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். இத்திட்டத்தில் 602,377 பணியாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இத்திட்டத்தின்படி பணியாளர்களின் ஊதியத்தில் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 10% தொகை பணியாளரின் பங்கு தொகையாக பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இத்தொகைக்கு நிகரான தொகை அரசின் பங்களிப்பாக பணியாளர் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இத்தொகைக்கு உரிய வட்டியை அரசு தொடர்ந்து செலுத்தி வருகிறது. இத்தொகையை 2003 மாநில அரசால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வதா இல்லையா என்பது அரசின் கொள்கை முடிவாகும். அரசு பணியாளர்களின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் வைப்பு தொகை 31/3/2022 தேதியில் 53,555.75 கோடியாக உள்ளது. இத்தொகையில் 41,264.63 கோடி இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் பணத்திரட்சியுடன் கூடிய புதிய குழு ஓய்வூதிய திட்டத்திலும், 12,000 கோடி பாரத் ரிசர்வ் வங்கியின் மூலம் ஒன்றிய அரசின் கருவூல பட்டியல்களிலும் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. 2003 முதல் இந்த முறைதான் செயல்பாட்டில் உள்ளது. அஇஅதிமுக ஆட்சியில் இருந்த காலங்களிலும் இதைத்தான் பின்பற்றினார்கள். இத்தொகையை தமிழ்நாடு அரசு முற்றிலும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்திற்காக மட்டுமே ஒதுக்கியுள்ளது. ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் அவர்களின் கணக்கில் அவர்களின் பங்களிப்பு, அரசு பங்களிப்பு, வட்டித்தொகை அனைத்தும் தொடர்ந்து செலுத்தப்பட்டு வருகிறது. எனவே இதை வேறு எந்த பணிக்கோ நோக்கத்திற்கோ இதுவரை பயன்படுத்தவில்லை. இனிவரும் காலங்களிலும் இந்த நிதி ஓய்வூதியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். எதையும் மறைக்காமல் ஒளிவு மறைவின்றி இத்தொகை நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே கொள்கை விளக்க குறிப்பின் மூலம் மாநில சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் வைக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள மாதாந்திர கூட்டத்தொகைக்கு பொது வருங்கால வைப்பு நிதி வழங்கப்படும். வட்டி வீதத்தில் வட்டித்தொகை கணக்கிடப்படுகிறது. தற்போது ஆண்டு வட்டி வீதம் 7.1% ஆகும். இவ்வட்டித்தொகை இத்திட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு காலாண்டு இடைவெளியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. உண்மை நிலை இவ்வாறு இருக்க, இத்தகைய செய்திகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் பொய் செய்திகளை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வெளியிடப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் விரிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.